Hello my dear friends, welcome to Indhu Hearts and Craft. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் டெய்லியும் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பாட்டில் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான பாட்டில் கிராஃப்ட். அதோட எக்ஷெல் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 5 முட்டையோட தோல் எடுத்திருக்கேன், மேல இருக்க ஓடு, அதை வச்சு தான் இந்த பாட்டில் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பவுலில் ஃபெவிகால் போட்டுக்கோங்க. அந்த பாட்டில் ஃபுல்லாக அந்த ஷெல் ஓட்டுற எக்ஷெல் ஓட்டுறதுக்கு தேவையான அளவு ஃபெவிகால் போட்டுட்டு கொஞ்சமாக லிட்டில் பிட் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குறைவான தண்ணி தான் வேணும். நல்லா ரெண்டுத்தையும் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணி நனைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது ஃபெவிகால் குடிக்காது. ஸோ இப்போ வந்து ஸ்பாஞ்ச் தொட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக அந்த ஃபெவிகாலை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸ்ஷெல் எடுத்து அதில் ஒட்டிடலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் எக்ஸ்ஷெல்ஸை வந்து நம்ம ஒட்ட ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் அது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஒட்டிட்டா. எக்ஸ்ஷெல் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. பாட்டில் ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக எடுத்தையும் வந்து அந்த எக்ஸ்ஷெல்ஸால் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. நான் எப்படி ஒட்டுனா அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒட்டுங்க. பெரிய தூளாக இருந்தால் அது மேலே வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக அது டிவைட் ஆகி அதுவே கவர் பண்ணும், ஸ்பேஸை கவர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க. ஈக்குவலாக கிடைக்காது, கேப் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கேப்பில் தான் கடைசி ஒரு அழகான ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம நிறைய பாட்டில் கிராஃப்ட்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போயிட்டு நான் ஐகார்ட்ஸில் இல்லைன்னா வந்து என் ஸ்க்ரீனில் தரேன், ஃபுல்லாக போயிட்டு பாருங்கள். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன் ஃபெவிகால் யூஸ் பண்ணி. அந்த ஸ்பான்சர்னால முடியல, ஸோ அதனால் ப்ரெஷ் யூஸ் பண்ணி பண்ணேன். ஃபுல்லாக பண்ணுறதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதனால் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கேப் இருக்கட்டும், கேப்பில் கடைசியாக ஒரு டிசைன் பண்ணலாம். இப்போ வந்து கேமரோட அக்கலி கலர்ஸில் ஒரு பேர்ல் இல்லைன்னா சில்வர் கலர் கூட சொல்லலாம். அந்த சில்வர் கலர் எடுத்து அந்த எக்ஸ்ஷெல்ஸ் மேலே நான் பெயிண்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கலர் ஷேட் கொஞ்சம் மாறத்துக்காக நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த எக்ஸ்ஷெல்ஸ் மேலே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பாட்டில் மேலே பட்டாலும் பரவாயில்ல. இந்த ஹோல் பெயிண்டிங் ஹோல் ஃபுல்லாக எக்ஸ்ஷெல்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஷெல்ஸ் மேலே அந்த சில்வர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ஷெல்ஸ் ஓரளவு அந்த சில்வரோடு காஞ்சிடுச்சு. இப்போ பிளாக் கலர் எடுத்து ஒரு மெல்லிசான ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த கேப்லாம் இருக்குது பாருங்கள், ரெண்டு எக்ஸ்ஷெல்ஸ் நடுவில் அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி வந்து கோடு கோடாக ஃபில் பண்ணுங்கள். கோடு கோடாக ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. எக்ஸ்ஷெல்ஸ் வச்சு எவ்வளோ அழகாக ஒரு சூப்பரான ஒரு பாட்டில் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். சூப்பரான டெக்கார் இது. இப்போ அந்த பாட்டிலோட ஓப்பன் ஏரியா இருக்குல்ல, அங்கேயும் வந்து நான் பிளாக் கலர் கொடுத்தே பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா த்ரெட் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கூட பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். டோட்டல் அவுட் பீஸ் இது தான். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக. இந்த மாதிரி க்ரியேட்டிவாக உங்கள் வீட்டில் இருக்க எக்ஸ்ஷெல்ஸ் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். மேலே ஒரு பூ வச்சுருக்கேன், அது என்ன பூன்னு நீங்கள் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது என்ன பூன்னு. கிட்ட கூட காட்டிட்டேன். அது ஒரு ஃப்ளவர் வாஷாக கூட யூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாக்கு தான் இப்படி சொன்னேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பாட்டில் பார்க்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.